Tava kathamritam tapta jivanam kaviviriditam kalmashapaham shravanam angalam shrimadatatam bhuvigrinantite bhuridajanah. Umada amudha mozhigal thunbathai thudaippavai, jnanigal pothruppavai, paavangalai pokkuvavai, ketpadharku iniyavai, selvathai alippavai. உமது அமுது மொழிகள் பேசிடும் நல்லோர் புண்ணியம் செய்தோர். கடந்த பிரசங்கத்தில் நம்ம ஸ்ரீராம்கிருஷ்ணர் பல அறிவுரைகளை கேட்டோம். இன்றும் பல அறிவுரைகளை கேட்கப் போகிறோம். நாம் தொடங்குவோம் பக்கம் 318 அமுத மொழிகள் பகுதி 2. அந்த இடத்துல நான் கடந்த தடவை விட்டிருந்தோம். அங்கிருந்தே இன்று தொடங்கி முன்னேறுவோம். ஸ்ரீராம்கிருஷ்ணர் மாவிடம் நேற்று அதர்சேனின் வீட்டில் பரவச நிலையில் ஒரே பக்கமாக உட்கார்ந்திருந்ததில் காலில் வலி கண்டிருக்கிறது. அதனால் இனி எங்கே போனாலும் பாபுராமையும் கூட்டி செல்ல வேண்டும். அவன் புரிந்து கொள்வான். அவர் ஒரே பக்கமாக உட்காந்துது அவருக்கு காலில் வலி வந்துடுது. அது யாராவது கவனிச்சிருந்தா அவர் கொஞ்சம் எழுப்பி இந்த பக்கம் திருப்பி உட்காந்து வச்சிருப்பா. அது சொல்கிறார் அதை பற்றி. இவ்வாறு கூறிவிட்டு குருதேவர் பாட ஆரம்பித்தார். ஸ்ரீராம்கிருஷ்ணர் பவுல்கள் இது போன்ற பாடல்களை பாடுவார்கள். வேறு பாடல்களும் உண்டு. சாக்த நெறி சித்தரை கவுல் என்கிறார். வேதாந்த நெறி சித்தர்களை பரமஹம்சர் என்கிறார். பவுல் வைணவர்களின் நெறி ஷாயி என்றார். ஷாயிக்கு மேல் எதுவும் இல்லை. பவுல் சித்தனால் சாயி ஆகிறான். அவனுக்கு எந்த வேறுபாடும் இல்லை. எல்லாம் ஒன்றாகி விடுகிறது. அவன் அணியும் மாலையில் ஒரு பாதி துளசி மணி, மறு பாதி பசுவின் எலும்பு மணிகளாக இருக்கும். இந்துக்களின் நீரும் முஸ்லிமின் மீனும் பீரும் இது ரெண்டும் ஒன்று கலந்து போல. அவர் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர். அது காட்டிக்கிறதுக்காக அவர் பாதி மாலை துளசி, பாதி மாலை எலும்பு, பசு எலும்பு, இப்படி அவர் ஒரு விசித்திரமாக அவர் ஜபமாலையும் அவர் வேறு பூஜை கருவிகளும் இருக்கும். காய்கள் ஷாயிகள் ஆலேக் ஆலேக் என்கிறார்கள். ஆலேக் வேத நெறி பிரம்மம் என்பதை அவர்கள் ஆலேக் என்கிறார்கள். அது பிரம்மம்னு வேதத்தை சொல்கிறோமோ அதே பரபிரம்மத்தை அவர் ஆலேக் அப்படின்னு சொல்கிறார். உயிர்களை பற்றி கூறும்போது ஆலேக்கிலிருந்து வந்தனா, ஆலேக்கிற்கு போகின்றனா, அதாவது ஜீவாத்மா தோன்றா நிலையிலிருந்து தோன்றி அதிலேயே லயமடைகிறது. இது இந்த சாயிகள் சொல்லும் பேச்சு. வாயுவை பற்றி தெரியுமா என்று கேட்பார்கள். அதாவது குண்டலினி விழித்தால் இடை பிங்களை சுஷுமுனை நாடிகளின் வாயிலாக மகாவாயு மேலே எழுகிறதே அதைத்தான். எல்லாம் பெரிய பெரிய யோக அபியாசமெல்லாம் பண்ணுவாள், பயிற்சியெல்லாம் பண்ணுவாள். ஆனால் அவர் மொழிகளே வேறு மாதிரி, அவர் பாஷையே வேறு. நீ எந்த படியில் இருக்கிறாய் என்று கேட்பார்கள். ஆறு படிகள், அதாவது ஆறு சக்கரங்கள் உள்ளன. ஐந்தாவது படியில் இருக்கிறான் என்றால் அவனுடைய மனம் விசுத்த சக்கரத்திற்கு உயர்ந்திருக்கிறது என்று பொருள். அது ஆறு சக்கரத்தில் அஞ்சாவதுன்னா விசுத்த சக்கரம், அதுக்கு பேர். அவருக்குள்ள புரியும் ஐந்துன்னா விசுத்த சக்கரம். அனு விசுத்த சக்கரத்தை என்னென்ன அவன் பார்க்குறான் அதுவும் அவளுக்கு தெரியும். மாவிடம் அப்பொழுது அருவக்காட்சி கிடைக்கிறது.
ஒரு பாட்டில் இந்த கருத்து இருக்கிறது. இவ்வாறு கூறிவிட்டு குருதேவர் பாட ஆரம்பித்தார். ஒரு பவுல் வந்திருந்தான். அவனிடம், உன் ஷாரு வற்றிவிட்டதா, சட்டியை இறக்கிவிட்டாயா என்று கேட்டேன். ஷாரு எந்த அளவுக்கு கொதிந்து வற்றுமோ அந்த அளவுக்கு அது ரீஃபைன் ஆகும். இந்த ரீஃபைன் அவர் இங்கிலீஷ்லேயே சொன்னார், ரீஃபைன் ஆகும், சுத்தமாக்கணும்னு. முதலில் கரும்பு சாறு, அடுத்தது வெல்லம், அடுத்தது சீனி, பிறகு கற்கண்டு, படிப்படியாக மேலும் மேலும் ரீஃபைன் ஆகிறது. சட்டியை எப்போது இறக்குவது, அதாவது சாதனைகள் எப்போது நிறைவடையும், புலன்களை எப்போது வெற்றி கொள்வோமோ அப்போது அட்டை உடலில் ஒட்டி கொண்டு இரத்தத்தை உறிஞ்சி கொண்டிருந்தால், அதன் மீது சுண்ணாம்பை தடவினால் அது தானாகவே விழுந்து விடுகிறது. அதுபோல் புலன்களும் சக்தியற்று போகின்றன. சாதனையினால் புலன்கள் சக்தி போயிடும். பெண்ணுடன் வாழ்ந்தாலும் பெண் இன்பம் இல்லை, அந்த நிலை ஏற்படும். பவுல்களுள் பெரும்பாலும் ராதா தந்திரத்தை கடைபிடிக்கின்றனர், பஞ்ச தத்துவ சாதனைகளில் ஈடுபட்டுபடுகின்றனர். நிலம், நீர், நெருப்பு, வாயு, ஆகாஷ தத்துவம், அதாவது மலம், மூத்திரம், ரஜஸ், பிந்து இவைகளை கொண்டு சாதனை செய்கின்றனர். இவை எல்லாம் தூய்மையற்ற சாதனைகள். கழிவறை வழியாக வீட்டினுள் செல்வது போல். நான் ஒரு நாள் வராந்தாவில் சாப்பிட்டு கொண்டிருந்தேன். அப்போது கோஷ்பாரா நெறியை சேர்ந்த ஒருவள் வந்தாள். ஒருவன் வந்தான். அவன் என்னிடம், நீ உண்கிறாயா அல்லது யாருக்காவது ஊட்டி கொண்டிருக்கிறாயா என்று கேட்டான். அதாவது உள்ளே பகவான் இருப்பதை சித்தன் காண்பான். இந்த நெறியிலுள்ள சித்தர்கள் மற்ற நெறியினரை ஜீவன் என்கிறார்கள். மற்ற மதத்தினருடன் பேச மாட்டார்கள். எங்கு ஜீவன் இருக்கிறான் என்று கூறிக்கொள்வார்கள். இப்படிப்பட்ட ஒரு பவுலை நான் காமர்புக்குரில் பார்த்துக்கிட்டேன். அவளது பெயர் ஷரி. சரஸ்வதி போய் சரி சரி ஆயிடுச்சு. ஷரி பாதர் இவர்கள் தங்கள் நெறியிலுள்ள வீட்டில் சாப்பிடுவார்கள், மற்ற நெறியினரின் வீட்டில் உண்ண மாட்டார்கள். மல்லி வம்சத்தினர் ஷரி பாதரின் வீட்டில் சாப்பிட்டார்கள், ஆனால் ஹிருதயனின் வீட்டில் சாப்பிடவில்லை. ஹிருதயன் ஜீவன் என்றனர். சிரிப்பு. எவ்வளோ விஷயம் அவருக்கு, எதுவோ ஒரு தந்திர வகுப்பு, அந்த தந்திர ஒரு பகுதி, அந்த பகுதியினர் எப்படி சாதனை செய்கிறார், அவர் பாஷை எப்படி, எப்படி ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிறார், அந்த ஆன்மீக அனுபவத்தை பற்றி எல்லாம் தன்னை துளி துளியாக எல்லாம் தெரியும் அவருக்கு, ஸ்ரீராமகிருஷ்ணனுக்கு. அது அதுக்கும் அவர் புத்தகம் படித்தது கிடையாது, இதெல்லாம் கேட்டு பார்த்து தெரிஞ்சின்ற விஷயம். எந்த ஒரு கூர்மையான திருஷ்டி, எந்த ஒரு நினைவு சக்தி, எது ஒருத்தரும் கேட்டால் அப்படியே ஒரு மனத்தை படிஞ்சு போயிடும். எப்போவோ அந்த சாத்துக்களை பார்த்துருக்கலாம், எப்போவோ இந்த பேச்செல்லாம் கேட்டிருக்கலாம். அது அப்படியே ஒப்பிக்கிறார். இப்போது எப்படி கேட்டேன், இப்படி பார்த்தேன், அற்புதமான நினைவு சக்தி. நான் ஒரு நாள் ஹிருதயனுடன் அவளுடைய வீட்டிற்கு சென்றேன். அந்த பவுல் வீட்டுக்கு துளசி செட்டிகள் நிறையா நட்டிருந்தன, துளசி செடிகள். எனக்கு பட்டாணியை சேர்ந்த பொறி கொடுத்தார்கள். நான் சிறிது சாப்பிட்டேன். ஹிருதயம் அதிகமாக உண்டான், அதனால் சுகக்கேடும் வந்தது.
அவள் வீட்டுக்கு போய் கொஞ்சம் சாப்பிட்டு வந்தார். அப்படின்னா அவர் எல்லார் வீட்டுக்கும் போகிறார். எந்த ஒரு தயக்கமும் கிடையாது. பக்தர்களாக தான் போகிறோம். இறைவனை எந்த வழியாக நீ கூப்பிடு, நீ தந்திரமாக அனுசரணம் செய், இல்லை பவுலாக இருக்கலாம், வைணவர்களாக இருக்கலாம், சைவராக இருக்கலாம், யார் இருந்தாலும் பகவானுடைய பக்தர்கள் உண்டு. இந்த மாதிரி பரந்த மனசு ஸ்ரீராம் கிட்டது. அங்கே போய் சாப்பிட்றதுக்கு போயிருக்கார். அழிச்சுட்டு சாப்பிட்டுட்டும் வந்திருக்கார். அவர்கள் சித்த நிலையே சகஜ நிலையே என்கின்றனர். ஒரு பிரிவினர் சகஜ் சகஜ் என்று சொல்லிக்கொண்டு திரிவார்கள். சகஜ் நிலைக்கு இரண்டு அடையாளங்கள் உள்ளன. ஒன்று, உடலில் கிருஷ்ண மனம் இருக்காது. இரண்டாவது, வண்டு பூவில் உட்காரும் ஆனால் தேன் உண்ணாது. கிருஷ்ண மனம் மனம் இருக்காது என்றால் இறையுணர்வுடன் எல்லாம் உள்ளேயே இருக்கும், வெளியில் எந்த அடையாளமும் தெரியாது. வாயினால் ஹரி நாமத்தை கூட உச்சரிக்க மாட்டான். மற்றொன்று, பெண்ணிடம் உறவே அறவே பற்று இருக்காது. புலன்களை வென்றவன். இவர்கள் தெய்வ பூஜை உருவ பூஜை எல்லாம் லைக் செய்வதில்லை. அவர்களெல்லாம் உருவ பூஜை பிடிக்காதவர்களுக்கு. உயிருள்ள மனிதனை நேசிக்கின்றனர். மனிதனுக்குள்ளேயே இறைவனை பார்க்கணும், அதுதான் அவர்களுடைய கொள்கை. அதனால்தான் அவர்களுள் ஒரு பிரிவினரை கர்த்தா பாஜா என்கின்றனர். கர்த்தா என்றால் குரு. குருவை இறைவனாக போற்றுதல், வழிபடுதல். அதுக்கு வாழ்ந்த அந்த பிரிவுக்கே பேர் கர்த்தா பாஜா பிரிவு. பார்த்தாயா எத்தனை விதமான மதங்கள்! ஒவ்வொரு மதமும் ஒரு பாதை, எண்ணற்ற மதங்கள், எண்ணற்ற வழிகள். இப்படி சொல்லிட்டு தான் கடைசியில் அவர் சித்தாந்தத்துக்கு வரார். நம்ம என்ன சொல்லணும்னு போயிட்டு இருக்கோமோ அதுதான் விஷயம். எத்தனை விதமான மதங்கள், ஒவ்வொரு மதமும் ஒரு பாதை, எண்ணற்ற மதங்கள், எண்ணற்ற வழிகள். அதனால் சண்டை போட வேண்டியதில்லை. எல்லாரும் ஒரே நோக்கம் வச்சுட்டு ஒரே லட்சியத்துக்கு வந்து சேருவான். சேர்றதுக்கு முதல்ல வெவ்வேறு வழியில் வரான். அது ஒவ்வொரு முரணாக இருக்கும் உள்ள தோணும் வழியிலேருந்து. ஆனால் ஒரே லட்சியத்தில் வந்து சேர்ந்த பிறகு எல்லா வழிகளும் ஒன்று தான் அப்படின்னு புரியும். பவநாத்து, இதில் வழி எது? ஸ்ரீராமகிருஷ்ணர், ஏதாவது ஒன்றை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். என்ன ஒரு பரந்த மனசு! மாடியை நல்ல படிக்கு வழியாக அடையாளம் அடையலாம், ஏணியில் ஏறி அடையலாம், கயிற்று ஏணி வழியாகவோ, வெறும் கயிற்றை பற்றி கொண்டோ, மூங்கிலை பிடித்து கொண்டோ அடையலாம். ஆனால் அங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால் என்றிருந்தால் பயனில்லை. ஒன்றை மட்டுமே இருக பற்ற வேண்டும். என்ன அழகான ஊமை! பலவிதமான வழி உண்டு மாடி மேலே ஏறுறதுக்கு. ஆனால் ஒரு விதமான ஏணியில் தான் ஏறணும். ஒரு நூல் ஏணியில் ஏணி, கயிறு ஏணியில் ஏறி ஒரு காலை வச்சு இன்னொரு கால் மூங்கில் வச்சா அது ரெண்டும் ரெண்டும் ஏற முடியாது. அது எதுவாக எடுத்துக்கிட்டு பரவாயில்லை. தந்திரமாகட்டும், வைதிக மார்க்கமாகட்டும், புராண வழியாகட்டும், இல்லை வேறு அந்நிய மதங்கள்லேருந்து வெளியிலேருந்து வந்த தர்மங்கள், அந்த தர்மமே ஆகட்டும், எந்த வழியாலும் எடுத்துக்கோ. அது பத்திரமாக அது ஒன்றத்தை பிடிச்சிக்கணும். அதை பிடிச்சின்னு அந்த ஒரு வழியிலேயே முன்னேறி பகவானை அடையணும். அப்போது பகவான் கிடைப்பார். இறையனு ஊதி வேண்டுமானால் ஏதாவது ஒரு பாதையை உறுதியாக பற்றி கொண்டு முன்னேற வேண்டும். கடைசியில் ஒரு சித்தாந்தம் சொல்கிறார். ஒவ்வொரு பதமும் மதமும் பாதையே என்பதை அறிந்து கொள். என்னுடைய பாதை தான் சரியானது, மற்ற யாருடைய பாதையும் சரியல்ல என்ற எண்ணம் கூடாது, வெறுப்பு கூடாது. ஒன்று ஏற்றுக்கும் ஒரு பக்கம் அந்த வெறுப்புன்றது நாம் அறுத்தி வைக்கணும். வெறுப்பு வருத்து கூடாது. நாம் ஒன்று ஏற்றுனோம், இது நல்லது, நம்ம இல்லாததெல்லாம் கெட்டதுன்னு கிடையாது, எனக்கு இது நல்லது. அது அந்த விஷயத்தில் ஒன்று வெறுப்பும் கிடையாது. எனக்கு தெரியாதுப்பா,
இல்லை எனக்கு தேவையில்லை அது, ஆகவே நான் எதுக்காக அதை பற்றி சிந்தனை செய்யட்டோம் அப்படி நாம் அந்த ஒரு ஒரு மனப்பான்மை எல்லாரையும் சகித்து கொள்ள வேண்டும். தன்னுடைய ஒரு லட்சியத்தை பற்றி முன்னேறி கொண்டு போக வேண்டும். இந்த ஒரு மனப்பான்மை அது சரி. என்னுடைய வழி எது? கேசவரனிடம் நீங்கள் எங்கள் நெறியவர் அரு அருவத்தை நெருங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறுவதுண்டு. நான் அவர்களை சேர்ந்தவன் என்கிறார் சசதர். விஜயரும் நான் அவனுடைய நெறியை பின்பற்றுபவன் என்கிறார் ஸ்ரீராமகிருஷ்ண தன்னை பற்றி சொல்கிறார். என்னை எல்லாரும் அவரவருடைய நெறியை சேர்ந்தவன் சொல்லலாம். ஏன்னா நான் எல்லாரும் ஏற்றுட்டுருக்கேன். எல்லா நெறியும் என்னுடைய நெறின்னு நான் ஏற்றுக்கிறேன். ஆகவே எல்லா நெறியினரும் என்னை கிட்ட வந்து நீங்கள் எங்களை சேர்ந்தவர்கள் எங்களை சேர்ந்தவர்கள் எல்லாரும் என்ன சொல்லுகிறார்கள். நான் எல்லா நெறிகளையும் பின்பற்றி இறைவனிடம் சென்று விட்டேன். ஆச்சரியமான ஒரு அவதார் புருஷர் எல்லா நெறியிலையும் சென்று இறைவன் அடைந்த அவதார புருஷர் இவர் ஒத்தர் தான். அதனால்தான் சுவாமி விவேகானந்தர் அவரே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமஹ. அவதாரங்களில் சிரேஷ்டமானவர், மகோன்னதமானவர், மிக மிக உயர்ந்தவர். எதுக்குன்னா அவர் சின்னவர்னு கிடையாது, அவர்களுடைய மதத்தில் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் இவருக்குள்ளே இருக்குது. அதை விட மற்றும் சில புதிய விஷயங்களும் இவர்கிட்ட இருக்குது. ஆகவே இவர் அவதார வரிஷ்டர். இந்த கருத்தில் சுவாமி விவேகானந்தர் சொன்னார் அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமஹ. என்னிடம் வந்து அமைந்து பெறுகின்றனர் எல்லா மதத்தினரும் என்னிடம் வந்து அமைந்து பெறுகின்றனர். அப்பவே சொல்கிறார். இன்றைக்கு நாம் பார்க்குறோம் எப்படி ஒரு ஒவ்வொரு சொல்லும் உண்மை, அது எல்லா மதங்களும் ஏற்றுக்கிறார்கள். ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லியிருக்காருன்னா எல்லா மதத்தினரும் அது ஏற்றுண்டே ஆகணும். என்ன ஒரு சத்தியத்தினுடைய உபாசகர், சத்தியம் விட்டு சொன்னதே கிடையாது. ஆகவே அவர் எது சொன்னாரோ அது சத்தியம். சத்தியத்தை எல்லா மதமும் ஏற்றுண்டு தான் ஆகணும். மா முதலில் ஓரிரு பக்தர்களுடன் குருதேவர் முகம் கழுவுவதற்காக பஞ்சவட்டியை நோக்கி சென்றனர். பகல் 12 மணி கங்கையில் நீரேற்றம் உண்டாகும். அதை கேட்டு குருதேவர் பஞ்சவட்டியில் சிறிது நேரம் காத்து நின்றனர். பிறகு பக்தர்களிடம் கூறினார். அவர் பொழுது போயிட்டு அந்த கங்கையில் நீரேற்றம்னா அதான் அது கங்கையில் சமுத்திரத்துக்குள் இருக்கிற நதி தானே, அது தண்ணி தெருக்கிலேருந்து வடக்கு போகும், தெருக்கிலேருந்து இப்போ வடக்கு போகும் அந்த நீரேற்றத்தில். அப்புறம் நீர் இறங்கி போச்சுன்னா அப்போது வடக்குலேருந்து தெருப்புக்கும் தானாகவே வரும் அந்த பண்ணி. அந்த நீரேற்றத்துக்காக பார்க்கறதுக்காக நிற்கிறார். அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கடைசியில் உயர்ந்த அலைகள் வரும், போன சத்தம் பண்ணும், பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா ஒரு ஒரு காட்சி போல் இருக்கும். அது நான் ஸ்ரீராமகிருஷ்ணன் அங்கேயே நின்று பார்க்குறாரு. அதை பார்த்து விட்டு திரும்பி வந்துடுறாரு. வந்துட்டு தான் சொல்கிறாரு நீரேற்றமும் நீர் இறக்கமும் எத்தனை அற்புதமான விஷயங்கள், இங்கு ஒன்றை கவனிக்க வேண்டும். இவை எல்லாம் கடலின் அருகில் உள்ள நதிகளில் மற்றும் ஏற்படும். எந்த ஒரு ஒவ்வொரு விஷயத்திலையும் அவருக்கு ஒரு பாடம் கற்றுக்கிறார். புதுச்சு புதுச்சு விஷயம் புரிஞ்சுக்கிறார். சொல்கிறார் நீரேற்றம் நீரிறக்கம் இது இது எந்த நதியில் உண்டாகும், எது சமுத்திரத்துக்கிட்டே இருக்குதோ அவ்வளோதான். ஒரு 100, 200, 150 மைல் உள்ளே இருக்க நதிகளில் தான் அந்த சமுத்திரத்தில் ஏறும் இறங்கும் தண்ணி. ஆகையால் இது மொழியும் ஏறும் இறங்கும். ஆனால் தூரத்தில் இருந்ததுன்னா அந்த நதிகளில் ஒரே மாதிரி தான் ஒரே திசையில் தான் தண்ணி போகும். ஆனால் இந்த நீரேற்றம் நீர் இறைக்கும் இது ரெண்டும் சமுத்திரத்தில் இருக்க நதிகளில் பாதினால் ஒரு திசையில் போவோம், இன்னொரு பாதினால் அதுக்கு முரணாக இன்னொரு திசையில் வரும் தண்ணி. கடலிலிருந்து தொலைவில் உள்ள நதிகள் ஒரே போக்குடன் தான் ஓடும். இதன் பொருள் என்ன?
ஆன்மீக வாழ்வில் இதன் கருத்தை இணைத்து பாருங்கள். இறைவனுக்கு அருகில் இருப்பவர்களிடம் இடம்தான் பக்தி பரவசம் எல்லாம் வருகின்றன. பக்தி பரவசம் அப்படின்னா அது நீர் நீரேற்றம். எப்படி நீரேற்றம் உண்டாரதோ அதை போல் நம்ம பாவனைகள் உயர்ந்து போகிறது. அதுக்கு அது கடல் கடல் நெருங்கி இருந்தால் தான், பகவானை நெருங்கி இருந்தவருக்கு தான் இப்படி ஏற்படும். ஈஸ்வர கோட்டி போன்ற ஏதோ ஓரிருவர் மகாபாவனை பிரேமை போன்றவற்றை பெறுகின்றனர். மாவிடம் அது சரி, நீரேற்றம் நீரிறக்கம் ஏன் ஏற்படுகிறது? அது விஞ்ஞானத்தின் நோக்கத்தில் இதுக்கு என்ன சொல்லணும் காரணம்? அவர் சொல்லிட்டாரு, பகவான்கிட்ட இருக்கிறப்போ கிட்ட போனவர்களுக்கு பாவன் பாவமும் பிரேமமும் உண்டாகும், அதுதான் நீரேற்றம். இது இது ஆன்மீக விஷயமாயிடுச்சு. இப்போ இந்த உலகில் விஞ்ஞானத்தின் நோக்கத்தில் இந்த நீரேற்றம் எதுக்காக உண்டாருது அதை சொல்லி பார்க்கலாம். அவருடைய இன்ட்ரெஸ்ட் பாருங்கோ, சுவை எல்லாத்துலேயும், விஞ்ஞானத்துலேயும் அவருக்கு சுவை உண்டு, அதை போல் ஆன்மீகத்திலையும் சுவை உண்டு. இந்த மாதிரி ஒரு அற்புதமான மனசு இந்த புதிய மனிதர்களுக்கு வேண்டும். சுவாமி விவேகானந்தர் சொல்லுவர், புதிய மனிதர்கள் நவீன யுகத்தின் மனிதர்கள் இரண்டு விதமான சுவையும் அவர்களுக்கு உண்டு. இப்போ விஞ்ஞானத்தையும் நேசிப்பார்கள், தர்மத்தையும் நேசிப்பார்கள், மதத்தையும் நேசிப்பார்கள். மதத்தையும் பின்பற்றுவார், விஞ்ஞானத்தை பின்பற்றுவார். ஏன்னா அவர்களெல்லாம் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய பக்தர்கள். இது சுவாமி விவேகானந்தர் பல இடத்தில் சொல்லியிருக்கார். மா, சூரிய சந்திரர்களின் ஈர்ப்பு ஆற்றலால் இவை ஏற்படுகின்றன என்று மேலை நாட்டு வானியல் கூறுகிறது. அஸ்ட்ரானமி வானியல் கூறுகிறது. இவ்வாறு கூறிவிட்டு மா தரையில் பூமி சந்திரன் சூரியன் இவற்றை வரைத்து அவை இறங்குவதை இயங்குவதை விளக்கினார். குருதேவர் சிறிது பார்த்துவிட்டு பிறகு போதும் நிறுத்தி, அதையெல்லாம் காண என் தலை கிர் என்று சுற்றுகிறது. முதல்ல சொன்னார் எனக்கு எனக்கு காண்பி அது எப்படியா இருக்குது, அதை எப்படி காண்பிக்கிறதுக்கு இவர் சித்திரங்கள்லாம் எழுதினாரோ? அந்த உலகிய விஷயம் தானே அது, அது ஸ்ரீராமகிருஷ்ணனுக்கு பிடிக்கவே இல்லை. நிறுத்தி நிறுத்தி தலை சுத்துறது அது வேண்டியதில்லை. யார் மணிக்கணக்காக இறை சிந்தனையில் ஈடுபட்டிருப்பார்களோ அவருக்கு தலை சுத்தாது. ஆனால் இந்த இறைவனை விட்டு வேறு விஷயங்கள் சொல் ஒரு ரெண்டு நிமிஷம் கேட்டாலே என் தலை சுத்துறது என்றார். இந்த மாதிரி ஒரு ஆச்சரியமான புருஷர் இது. அவருக்குள்ள தான் உண்மையான ஆன்மீகம் இருக்குதுன்னு அர்த்தம். வேறு விஷயம் கிடையவே கிடையாது. அவர் தலையில், அவர் இதயத்தில், அவர் சிந்தனையிலே, அவர் பேச்சில் எப்பவுமே ஆன்மீகம் ஆன்மீகமும் தான். இவ்வாறு பேசி கொண்டிருந்த போது நீரேற்றம் தொடங்கிவிட்டது என்று கூக்குரல் எழுந்தது. அலைகள் உருண்டு புரளாயின. தண்ணீர் கோயிலின் கரையில் வேகமாக மோதி வடக்கு நோக்கி பாய்ந்தது. குருதேவர் உன்னிப்பாக பார்த்து கொண்டிருந்தார். தொலைவில் ஒரு படகு தத்தளித்ததை கண்ட குருதேவர் குழந்தை போல், அதோ பார் அதோ பார், அந்த படகை பார், என்னாகுமோ தெரியவில்லை என்று கூவினார். மாவுடன் பேசிக்கொண்டே குருதேவர் பஞ்சவட்டியில் வந்தார். அவரது கையில் குடை இருந்தது. அதை பஞ்சவட்டி மேடை மீது வைத்தார். பள்ளி மாணவன் நாராயணனை பற்றி பேச்சு எழுந்தது. குருதேவர் அவரிடம் சாட்சாத் நாராயணர் நாராயணனாக கண்டார் போலும். அதனால்தான் அவனை மிகவும் நேசித்தார். ஸ்ரீராமகிருஷ்ணர் அம்மாவிடம், நாராயணனின் சுபாவத்தை கவனித்தாயா? குழந்தைகள் பெரியவர்கள் என்று எல்லோரிடமும் கலகலப்பாக பழகிறான். விசேஷ சக்தி இல்லாவிட்டால் அது சாத்தியமல்ல. மற்றவர்களும் அவனை நேசிக்கின்றனர். நீ சொல், அவன் உண்மையிலேயே எளிய சுபாவம் கொண்டவன் தானா? மா, ஆம் சுவாமி, மிகவும் எளிய சுபாவம் உடையவன் என்றுதான் தோன்றுகிறது.
ஸ்ரீ ராமகிருஷ்ணர், உன்னிடம் அவன் வருகிறது உண்டாமே? ஆம் சுவாமி, ஓரிரு முறை வந்திருக்கிறான் ஸ்ரீராமகிருஷ்ணர். நீ அவனுக்கு ஒரு ரூபாய் கொடுப்பாயா அல்லது காளியை கொடுக்க சொல்லட்டுமா? மா, வேண்டாம், நானே கொடுக்கிறேன் ஸ்ரீராமகிருஷ்ணர். நல்லது, இறைவனிடம் பக்தி உள்ளவர்களுக்கு கொடுப்பது நல்லது. பணம் நல்ல வகையில் உபயோகப்படும். எல்லாவற்றையும் குடும்பத்திற்கு செலவு செய்து என்ன பயன்? கிஷோரிக்கு பிள்ளை குட்டிகள் எல்லாம் உண்டு. வருவாய் குறைவு, ஈடுகட்ட முடியவில்லை. அவனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுப்பதாக நாராயணன் சொல்லியிருந்தான். நாராயணனுக்கு அதை ஒரு முறை ஞாபகப்படுத்து. மா, பஞ்சவடியில் நின்று கொண்டிருந்தார் குருதேவர். சவுக்கு தோப்பிற்கு சென்று விட்டு சிறிது நேரத்தில் திரும்பி வந்தார். மாவிடம், நீ போய் என் அறைக்கு வெளியே ஒரு பாயை விரிக்க சொல், சிறிது நேரத்தில் அங்கு வருகிறேன், சற்று படுத்து கொள்ள வேண்டும் என்றார். அறைக்கு திரும்பி வந்த குருதேவர் கூறினார், குடையை கொண்டு வர எல்லோரும் மறந்துவிட்டார்கள். எல்லோரும் சிரித்தனர். எப்பொழுதும் பரபரவென்றிருப்பவர்களுக்கு கண்முன் இருப்பது கூட தெரியவில்லை. ஒருவன் புகை குழலுக்கு நெருப்பிற்காக பக்கத்து வீட்டிற்கு சென்றான். ஆனால் அவன் கையிலே லாந்தர் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. இன்னொருவன் துண்டைக்காடா காணாமல் அங்குமிங்கும் தேடினான். கடைசியில் அது அவன் தோளிலேயே கிடந்தது. ரெண்டு உதாரணம் கொடுத்தார். மொத்தம் லாந்தர் கையில் வச்சுட்டு எனக்கு தீ வேண்டும்னு பக்கத்து வீட்டுக்கு போய் கேட்குறான். இன்னொருத்தன் தோல்லையே அந்த துண்டை போட்டுட்டு எங்கெங்கேயோ போய் தேடுறான். இந்த ரெண்டு உதாரணம் கொடுத்து கிட்டே இருக்கிற பொருளை பார்க்காம போச்சுன்னா என்ன அர்த்தம்? உங்கள் மனசு சரியாக நேராக தெளிவாக இல்லைன்னு அர்த்தம். அது சஞ்சலமாக இருக்குதுன்னு அர்த்தம். அது காட்டி கொடுக்குறார். காளி கோயில் அன்னை பிரசாதம் வந்தது. குருதேவர் சாப்பிட்டார். மணி சுமார் ஒன்று. பிறகு சிறிது ஓய்வு கொள்ள விரும்பினார். அறையில் பக்தர்கள் இன்னும் உட்கார்ந்திருந்தனர். ஹரீஷ், நிரஞ்சன், ஹரிபதன் முதலானோர் பிரசாதத்திற்காக கோயில் மடைப்பள்ளிக்கு செல்ல இருந்தனர். ஹரீஷிடம் குருதேவர், நீங்கள் உங்களுக்காக இந்த மாம்பழ சாற்றை எடுத்துக்கொள்ளுங்கள் என்றே கூறினார். குருதேவர் சற்று படித்து கொண்டார். பாபுராமிடம், பாபுராம், இங்கே பக்கத்தில் கொஞ்சம் வாயேன் என்றார். அதற்கு பாபுராம், நான் வெற்றிலை மடித்து கொண்டிருக்கிறேன் என்றார். அது இருக்கட்டும் ஸ்ரீராமகிட்ட. குருதேவர் ஓய்வெடுத்தார். முகர்ஜி சகோதரர்கள் சுனிலால், ஹரிபதன், பவநாத், தாரக் முதலான பக்தர்கள் மகிழ மரத்தின் அடியிலும் பஞ்சவடியிலும் உட்கார்ந்திருந்தனர். தாரக் பிருந்தாவனத்திலிருந்து திரும்பி வந்திருந்தனர். பிருந்தாவனத்தில் பற்றி பக்தர்களிடம் கூறிக்கொண்டிருந்தார். நித்யகோபாலனுடன் பிருந்தாவனத்தில் தங்கியிருந்தார். குருதேவர் ஓய்வெடுத்து கொண்டிருந்தார். ஷாம்தாஸ் சம்பிரதாய ரீதியில் கோபியரின் விரக தாபத்தை பாடலை பாடினார். இங்கே ஸ்ரீராமகிட்ட அப்போ தான் எழுந்திருக்கார். எழுந்த உடனே பாட்டு நடக்கிறது. அந்த பாட்டை கேட்க போகிறார். அதுக்கப்புறம் பல விதமான அறிவுரைகள் நாம் கேட்க போகிறோம். அது அடுத்த பிரசங்கத்தில். இந்த பிரசங்கம் இங்கே நம்ம முடித்துக் கொள்வோம். நிரஞ்சனம் நித்யமனந்த ரூபம் பக்தானுகம்பாதிருத விக்ரஹம் வை ஈஷாவதாரம் பரமேஷமீட்யம் தம் ராமகிருஷ்ணம் சிரசா நமாமஹ.